அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முலன் இந்த படத்தோட மூவி எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்க போகிறோம். முலன் இந்த படத்தை பற்றி முலனே சொன்னால் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். முலன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருக்காங்க முலன். அது ஏதோ உயிர் சக்தின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் அவங்க அப்பா கோழியை அடைக்கிறதுக்கு முலனை எல்லா கோழியும் வெட்டிட்டு வர சொல்கிறாங்க. எல்லா கோழியும் முலன் விரட்டிட்டு வராங்க. அப்போ ஒரே ஒரு கோழி மட்டும் தப்பிச்சிடுது. அந்த கோழியை எல்லா இடத்துலையும் அலைஞ்சி திரிஞ்சு பறந்து கொஞ்சம் சாகசம் காட்டி திரும்ப கொண்டாந்து அடைக்கிறாங்க முலன். அதை பார்த்து அவங்க அப்பா ஆச்சரியப்பட்டாலும் அந்த கிராமமே கொஞ்சம் சங்கடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் முலன்களோட தங்கச்சிக்கு வந்து எட்டுக்கால் பூச்சியை கண்டால் பயம். அதை முலன் வந்து பின்னாடி எட்டுக்கால் பூச்சி இருக்குதுன்னு சொல்லி ஒரு தடவை ஏமாத்துறாங்க. அப்புறம் இந்த சாகசத்தை பார்த்த முலனோட அம்மா முலனை யார்ட்டையாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல இது மாதிரி சாகசம்லாம் பண்ண முடியாது, அதனால் முலனை கையை காலை அடக்கிட்டு இந்த உயிர் சக்தியை வெளிப்படாமல் இருக்க பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு முலனோட அப்பாட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. முலன் வந்து அவங்க கோழி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறையோட ரெக்கை உடஞ்சிருச்சு. அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, ஃபீனிக்ஸ் பறவை ரத்தத்தை நெருப்பை முழுங்கிட்டு திரும்ப அந்த நெருப்பை கக்குன்னு, அதனால் அது ரெக்க எல்லாமே பறக்கும் அப்படின்னு சொல்லி முலனை தேத்துறாங்க. அப்போ முலன்ட்ட சொல்கிறாங்க, உன்னோட உயிர் சக்தியை வெளிவராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் வேறு சீன் காட்டுறாங்க. ராஜ்யத்தில் எல்லோரும் இருக்காங்க. அப்போ ஒரு வழிப்போக்கன் நடந்துட்டு வரும்போது ஏதோ ஒரு சூனியக்காரி முன்னாடி வரா. சூனியக்காரி முன்னாடி வந்து அந்த வழிப்போக்கன் உடம்புக்குள்ளே பூந்துடுறா. வழிப்போக்கன் கூட உடம்புல பூந்துட்டு ராஜ்யத்துக்குள்ளே போய் சந்தையில் அந்த வழிப்போக்கன் மார்க்கெட்டிங்கில் இருந்துகிட்ருக்கான். அப்போ வந்து படைவீரர் தூரத்தை தான் பார்க்குறாங்க. அப்போ போராளிகள் வராங்க ராஜ்யத்தை தாக்குறதுக்கு. அதை பார்த்துட்டு இந்த சூனியக்காரி உள்ளே இருந்தே அந்த போராளிகள்லாம் படைவீரர்லாம் கொண்டுட்டு அவங்க உள்ளே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறா இந்த சூனியக்காரி. ஏன் இந்த சூனியக்காரி இப்படி பண்ணுறான்னு தெரியல. அதனால் இவங்க எல்லோரும் திரும்ப போயிடுறாங்க. திரும்ப ஒரு போர் வீரன் உடம்பு கூட பூந்து அந்த ராஜாட்ட போய் நிற்கிறான். அந்த ராஜா வந்து கட்டுரையிடுறாரு, வடக்க ஒரு ஆர்மி உண்டாக்குங்க இந்த போராளிகளை எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை அந்த படை வீரன் மூலமாக கேட்டு அந்த போராளிகிட்ட வந்து அந்த சூன்யக்காரி சொல்கிறா. சூன்யக்காரி அந்த போராளிகிட்ட இதுவும் சொல்கிறா, இது மாதிரி பண்ணாதீங்க, இது தப்பு, இதனால் மக்களுக்கு ஆபத்துன்றாங்க. உன்னோட ஆசை வந்து நிறைவேறணும்னா, உன்னோட சக்தியை வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னா அது எங்கள் உதவினால தான் முடியும் அப்படின்னு அந்த போராளியோட தலைவன் மிரட்டுறான். அதனாலேயே அந்த சூன்யக்காரி அவங்க கூட இருக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே முலன் வந்து ஒரு முயலை வெட்டிட்டு போகிறாங்க. வெட்டிட்டு போயிட்டு வந்து அந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. நான் ரெண்டு முயலை பார்த்தேன், அது ஒரு ஆண் முயல் இன்னொன்று பெண் முயல். அவங்க அப்பா அம்மா ஆச்சரியப்படாமல், உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்கோம், அவங்க பொருத்தமாக இருக்கான்னு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முலனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த ஊர் குரு இருப்பாங்க ஒரு தலைவி, அவங்கக்கிட்ட முலனை அலங்காரம் ஒரு பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே நிறுத்தி வச்சு அவங்க முலன்கிட்ட, நீ கல்யாணம் ஆக போகிற, அடக்கொடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சிலந்தி வருது. சிலந்தினா அவங்க தங்கச்சிக்கு பயம் இல்லை முலன், அதனால் அந்த சிலந்தியை மறைக்கிறதுக்காண்டி அந்த டீ கப்பை நகர்த்தி வைக்கிறாங்க. ஏன் டீ கப்பை நகர்த்தி வைக்கிறேன்னு கேட்டாங்க. திரும்ப அதே இடத்துல வைன்னு அந்த குரு சொல்கிறார். அந்த அதே இடத்துல வச்சோடனே அந்த சிலந்தியை பார்த்தோன்னே அவள் தங்கச்சி கத்துறா. அதனால் எல்லா டேபிளில் இருந்த எல்லா கப்பும் பறக்குது. இப்போ அவரோட உயிர் சக்தியை பயன்படுத்தி அந்த எல்லா கப்பையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க வச்சு சாகசம் காட்டுறான். இதனால் அந்த குரு பயந்துட்டு, உனக்கு பொண்ணுக்கு இனிமேல் பையனே கிடைக்க மாட்டான்னு சொல்லி கோவப்பட்டுறாங்க. அவங்க பேசிகிட்டே கீழே வரும்போது அந்த தளபதி வராரு, அந்த எம்பரர் ராஜ்யத்தோட தளபதி வராரு. தளபதி வந்து கீழே சொல்கிறாரு, நம்ம வடக்கில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதனால் எல்லோரும் அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு ஆண்மகனை ராஜ்யத்துக்கு அனுப்பணும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் போர் வீரராகும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க அந்த ஆர்டரை கொடுக்குறாங்க.
ஹுவான் அதாவது முரனோட அப்பா ஃபேமிலியை கொண்டாந்து ஆர்டர் கொடுக்கும்போது அவர் முரனோட அப்பா சொல்கிறாரு, என் குடும்பத்தில் ஆம்பளை பசங்க யாரும் கிடையாது, ரெண்டுமே பொண்ணு பசங்க தான், அதனால் நானே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு முரனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க அம்மாவும் கொஞ்சம் சுகத்தில் ஆகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி போடுற சண்டை போட்டு முரனோட அப்பாவோட ஒரு கால் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் சங்கடமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி வந்து முரன்கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காண்டி நான் போய் தான் ஆகணும், அதனால் ராஜ்யத்தில் அப்போ தான் நம்மளோட குடும்பத்துக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரோட கத்தியும் அங்கே ஃபூனிக்ஸ் போகிற மாதிரி ஒரு எம்பளம் வச்சுருப்பார், அதையும் முரன்கிட்ட காட்டுறாரு. இது ரெண்டும் தான் என்னை போடுறதை காப்பாற்றும் எப்போவுமே அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிகிட்ருக்காரு. அப்போ முரன் வந்து அப்போ அப்பாவோட கத்தி, போர் உடை, வாழ், அந்த ஃபூனிக்ஸ் பறவை எல்லாத்தையும் திருடிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அந்த படையில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் தான் ஒரே காடு மேடாக இருக்குது, அப்புறம் பாலைவனமாக இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் முரன் போய் தான் ஆகணும். எல்லாம் கடைசியாக போகிறப்ப அவங்கக்கிட்ட மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கும். அதை சாப்பிட்டு தான் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி குதிரையும் அதுவும் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்போ ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வந்து அவங்களுக்கு வழி காட்டுது. அது கண் கட்டின தூரத்தில் தான் இருக்கிற இடம் மாதிரி காட்டுது. அப்போ முடனும் போகிறாங்க, கூடவே எல்லா ஆம்பளை பசங்களும் போகிறாங்க. முடனும் தன்னை ஒரு ஆம்பளை மாதிரி வடிவமைச்சிட்டு உள்ளே போகிறாங்க அந்த படையில் சேரத்துக்காண்டி. அப்போ முன்னாடி இந்த பையன் கூட முரன் வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டப்ப அந்த தளபதி வந்து சொல்கிறாரு, இங்கே இது மாதிரி சின்ன சின்ன சண்டையெல்லாம் போடக்கூடாது, எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம் போனதுக்கப்புறம் எல்லாரையும் படை தளபதி வந்து குடிக்க சொல்கிறாரு. குடிக்க சொல்லும்போது எல்லோரும் குடிக்க மாட்டேன்னு நிற்கிறாங்க. அப்போ முரன் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கெல்லாம் குடிக்கிறாங்க இல்லையான்னு பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பெண் தானே, எப்படி தூங்குறதுன்னு தெரியாமல் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி வச்சுட்டு தன்னோட உடம்பெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு வந்து படுக்கிறாங்க. அப்போ கூட ஒரு பையன் வந்து அவன் மேலே கையை ஓட்டுறான். இருந்தாலும் அந்த கையை எடுத்து விட்டு அவங்க வந்து படுக்க தூங்க அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாருக்கும் பயிற்சி தராங்க. பயிற்சி தரப்ப சொல்கிறாங்க, யாரும் இங்கே ஏமாற்றக்கூடாது, யாரும் பொண்ணை கூட்டிகிட்டு வரக்கூடாது, யாரும் பொய் சொல்லக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, மீறினால் மரணன்றாங்க. அப்போ பயிற்சி நடந்துகிட்ருக்கு. ஒரு மலை உச்சியில் ரெண்டு தண்ணி தொட்டியை தூக்கிட்டு மேலே போனோம் அப்படின்னு பயிற்சி இருக்குது. எல்லோரும் போகிறப்ப மயங்கி விழுந்துடுறாங்க பாதி தூரத்தில். பயிற்சி முடிச்சுட்டு வந்து தூங்குறாங்க. தூங்குறப்ப முழனுக்கு அதே பிரச்சனை, யாராவது கை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடைசியாக தான் தூங்குறாங்க. திரும்ப அடுத்த நாள் பயிற்சி ஆரம்பிக்குது. அப்போ மலை உச்சிக்கு தண்ணி நிரப்பி கொண்டு போகிற அப்போ ஒருத்தன் வந்து ரெண்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு எப்படியாவது ஏமாற்றிட்டு மேலே கொண்டு போயிடான்னு பார்க்குறான். அதை வந்து தளபதி பார்த்துறாரு. தளபதி பார்த்தனால அவனை பிடிச்சி வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அப்போ சாப்பிடும்போது எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் முழனும் இருக்கா. என்ன பேசுகிறாங்கன்னா, ஒவ்வொருத்தங்க அவங்க பார்த்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவள் ரொம்ப அழகாக இருப்பா, வெள்ளையாக இருப்பா, அவளோட இடையழகு நல்லாயிருக்கும், அவளோட மெல்லிடையாக இருப்பா அப்படின்றாங்க. அப்போ முழன்ட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முனனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திரும்ப நைட்டு வந்து அந்த பையன் கேட்குறான், பக்கத்தில் ஒரு பையன் இருப்பான் தூங்குறதுக்குன்னு, அந்த பையன் கேட்குறான். அப்போவும் முனன் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த பையன் சொல்கிறான், நான் இதுவரை பொண்ணுக்கிட்ட பேசினது இல்லை, பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரியாது அப்படின்றான். அதுக்கு முனன் சொல்கிறாங்க, என்கிட்ட எப்படி பேசுறியோ அதே மாதிரி பேசுங்க அப்படின்றாங்க. திரும்ப அடுத்த நாள் பயிற்சி நடக்குது. இது வந்து ஈட்டி பயிற்சி. இந்த ஈட்டி பயிற்சியில் வந்து ஒருத்தன் வந்து அந்த பக்கத்தை படுப்பான, அந்த பையன் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டுட்ருக்கும்போது அந்த பையனை வந்து சண்டை பெருசாகிடு, அந்த சண்டையை மற்றவங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பையனை தோக்கடிக்கிறாங்க முழன், அதாவது தன்னோட உயிர் சக்தியை பயன்படுத்தி. அது எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆச்சரியம் பார்த்ததுக்கப்புறம் முழன் மட்டும் அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் முழனுக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் உள்ளே போயிட்டு சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க மோந்து பார்த்துட்டு, நீ எத்தனை நாளை குடிக்கலை, எங்களையே பாதுகாத்துட்ருப்பியா, இன்றைக்காவது குடிச்சிடு அப்படின்னு சொல்லி முக்கை பிடிச்சிட்டு முழன்ட்டேருந்து போயிடுறாங்க. முழன் அன்றைக்கு நைட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்க ஆரம்பிக்கும்போது அப்போ பக்கத்தில் படுக்கிற பையன் வந்து அவனும் குடிக்க வரான். நீ என்கிட்ட வராத,
என்கிட்ட வராத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு முடன் சொல்கிறாங்க. அதனாலேயே அந்த பையன் வந்து பார்த்துட்டே போயிடுறான். அப்புறம் அந்த குளங்கரகெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சூனியக்காரனை நம்பி நம்ம எப்படி படம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த குளக்கூட்டத்தோட தலையும் பேசுகிறான், சூனியக்காரி இல்லை, இவ தான் நம்மளோட சக்தி, இவளை வச்சு தான் நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த சூனியக்காரிக்கிட்ட இந்த குளக்கார தலையும் பேசுகிறான், அடுத்து நம்ம அந்த படையை தோக்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சூனியக்காரி சொல்கிறான். அப்புறம் இந்த பக்கம் என்ன நடக்குன்னா, அடுத்த நாள் வந்து முலனை வந்து கமாண்டர் கூப்பிட்றாருன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. முலனும் போய் கமாண்டர் போய் பார்க்க போவா. அந்ததுக்கு கமாண்டர் சொல்லுவார், உனக்கு எனக்கு உங்கள் அப்பாவை தெரியும், நீ இப்படி உயிர் சக்தி மறைக்கக்கூடாது, அது தேவையானப்ப வெளிப்படுத்தணும் அப்படின்னு கமாண்டர் சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு முலன் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. கமாண்டர் அப்படி சொன்னோடனே உயிர் சக்தியை கொண்டு வர முலன் வந்து தீவிரமாக பயிற்சி பண்ணுறாங்க. அடுத்த நாள்லேருந்து ரொம்ப தீவிரமாக பயிற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ரெண்டு தண்ணி பக்கெட்டை கொண்டு போகிற விஷயத்தில் வந்து மலை உச்சிக்கு தனியாக போயிடுறாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு. இந்த பக்கம் கொள்ளைக்கூட்டம் வந்து அந்த படையை அடிக்கணும்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அந்த சூன்யக்காரி உதவியோடு அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அழிக்க ஆரம்பித்தோன்னே இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கமாண்டர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ பயிற்சியில் தான் இருக்கீங்க, ஆனால் இப்போ போரில் கலந்துக்கிற வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, அதனால் இனிமேல் நீங்கள் நாட்டுக்காண்டி தான் உயிர் தகம் செய்யணும், போரில் போராடணும் அப்படின்னு கமாண்டர் சொல்கிறாரு. எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, சரி ஓகே தயாராகும் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி கமாண்டர்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம், நம்ம பொண்ணுன்னு சொல்லி சொல்கிறதுக்காண்டி முலன் போகிறாங்க. அப்போ முலனை பார்த்து போடுற உண்மையாகவும் நேர்மையாகவும் போராடுங்க, அது போதுன்னு சொல்லி முலனை திருப்பி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதை சொல்லாமல் முலன் வந்து திரும்பி வந்துடுறாங்க. சரின்ட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறப்ப ஒரே தலை மனுஷனை கொண்ட இடம் இதை தான் பார்த்துட்டு வராங்க. போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்குது. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு யார் யார் உயிரோடு இருப்போம்னே தெரியல, நம்ம எப்படி போராட போகிறோன்னே தெரியல, நானும் ஒரு ஆள் வந்தாலும் சமாளிக்க மாட்டேன் அப்படின்னு முலனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முலன் சொல்கிறாங்க, உங்கள் எல்லோரும் சாகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாரையும் அடித்து உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்றாங்க. உடனே அவங்களாம் சிரிச்சுக்கிட்டு, சரி தேங்க்ஸ் முலன், அதாவது அந்த பையனோட பேரை சொல்லி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க முலனுக்கு. அப்புறம் அடுத்த நாள் போர் தயாராகுது. அவங்க பெரிய ஆர்மியாக இருக்காங்க, இவங்க நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க. அப்போ சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை ஆரம்பிச்சோடனே ஒரு 10 பேர் போராளியை வந்து துரத்திட்டு போகிறாங்க. 10 பேர் அப்போ எல்லோரையும் அம்ப வச்சு தாக்கிடுறாங்க. முலன் மட்டும் அதில் தப்பிச்சிட்றாங்க. முலன் முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு சூனியக்காரியால் தாக்கப்படுறாங்க. அப்புறம் அந்த சூனியக்காரி சொல்கிறாங்க, உண்மையை சொன்னால் தான் உன்னால் ஜெயிக்க முடியும், நீ யார் அப்படின்றாங்க. நான் ஹாஹு அப்படின்றாங்க. அப்படி பொய் சொல்லிய பொய் சொல்லிய அவங்க பார்க்குறாங்க. ஆனால் சூனியக்காரி ஒவ்வொரு தடையும் அவளை வீழ்த்திக்கிட்டே இருக்காங்க. நீ உண்மையை சொல்லாட்டி என்ன மாதிரியே உனக்கு யாரும் அடைக்கலம் தர மாட்டாங்க, நீ பொய்யாக தான் வாழ வேண்டியதாக இருக்கும் கடைசி வர அப்படின்றாங்க. அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப அவங்களுக்கு முலனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புது தைரியம் பிறக்குது. சரி நம்ம உண்மையை சொல்லி விளையாடுவோன்னு சொல்லிட்டு போகிறப்ப அவங்களோட ஜாக்கெட்லாம் தூக்கி போட்டு அவங்க முடி சுற்றி வச்சிருந்த முடியெல்லாம் போட்டு பொம்பளை முடியாக்கிட்டு ரொம்ப தைரியமாக போகிறாங்க. முன்னாடி போர் இடுறதுக்கு திரும்ப அவங்க கூட அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சண்டை இட்டுருக்காங்க. அப்போ போகிறாங்க. அப்போ அணுகுண்டு போட்டு அவங்க படையை தாக்குறாங்க போராளிங்க. அப்போ ரெண்டு அணுகுண்டு போட்டு தாக்கிறாங்க. மூணாவது ரெண்டு போகிறதுக்கு முன்னாடி முலன் பின்னாடி வழியாக சுற்றி போய் அவங்க தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தாக்க வச்சோன்னே இப்போ எல்லோரும் பின்னாடி பக்கம் தாக்குங்கன்னு சொல்லி இந்த போராளினா பின்னாடி பக்கம் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி தான் தாக்க ஆரம்பிக்கும்போது முலன் அவங்களோட உயிர் சக்தியை பயன்படுத்தி பனி கட்டியாக உறைஞ்சி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பனிக்கட்டி வந்து உறைஞ்சி வந்து எல்லா போராளியும் வந்து அழிச்சிருது. அந்த தலைவன் மட்டும் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான், மற்றெல்லாம் அழிச்சிருது. அப்புறம் முலனை வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணின மாட்டி இருப்பான், அவனையும் காப்பாற்றிட்டு போய் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் எல்லோரும் தேடுறாங்க, அவன் எங்கே அவன் எங்கன்னு. அப்போ பார்த்தா அவங்க முலன் வந்து தூரத்தில் நிற்பாங்க, முடியெல்லாம் விரிச்சு போட்டு பொம்பளையாக. எல்லோரும் பட்டு ஆச்சரியப்படுவாங்க. அப்போ முலன் அப்போ நம்ம கூட இருந்தது இவ்வளோ நாள் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு படைத்தளபதி வந்து, நீ எங்களெல்லாம் ஏமாற்றிட்ட, நீ எங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி முலன் அங்கேருந்து விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டு முலன் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சூனியக்காரி வந்து, இது மாதிரி தான் எனக்கும் நடந்தது, என்னையும் யாரும் ஏற்றுக்கலை, நீ என் கூட வந்துடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தனியாக நின்று நான் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணுவேன், நான் நல்லவன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாள் முன்னன்.
அந்த சூன்யக்காரி மூலமாக அந்த கொலைக்காரங்க வந்து ராஜாவை கொல்ல போகிறாங்கன்னு தொழில் தெரிஞ்சுக்கிட்டா. உடனே முடன் வந்து இங்கேருந்து கிளம்பி போய் தன்னோட கமாண்டர்கிட்ட போய் சொல்கிறான், இது மாதிரி ராஜாவை கொல்ல போகிறாங்க, என் கூட வாங்க அப்படின்றாங்க. ஒரு ஏமாத்தோட நாங்களாம் நம்ப மாட்டோம் அப்படின்றாங்க கமாண்டர். அப்போ நான் சொல்கிறது மட்டும் போய் அந்த என்னை கொண்டு போட்டுருங்க அப்படின்றாங்க. இருந்து அப்படியும் கமாண்டர் வர்ற என்னை நம்புகிறவங்க வாங்க அப்படின்றாங்க. அப்போ பின்னாடி இந்த வீரர்கள்லாம் நான் முடனே நம்புகிறேன், நான் முடனே நம்புகிறேன், நான் முடனே நம்புகிறேன்றாங்க. எல்லோரும் நம்புகிறேன்னொன்னே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து ரோலரோட தலைவர் வந்து நம்ம கூட பேச்சுவார்த்தை பேச வரேன். ராஜாட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறான், சரி ஓகே நம்ம போய் பேச்சுவார்த்தை பேசுறது. ராஜாவும் தன்னோட வேறு அரண்மனையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை கூட்டிகிட்டு போயிடுறான், கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இங்கே உள்ள இடத்துல தான் எல்லோரும் இந்த போர்வாளிங்க தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ முழனும் அவளோட படையும் இங்கே வந்துட்டுருக்கு ஒரு சைடில். அப்போ முழனோட படையெல்லாம் அந்த போராளியோட படையோட போராட ஆரம்பிச்சிட்டு முழனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முழனை வந்து படை வீரர் அனுப்பி விட்டுறாரு, நீ போய் ராஜாவை காப்பாற்றுன்னு சொல்லி. முழன் வந்து பார்க்குறேன், இந்த ராஜா இடத்துல வந்து இந்த சூன்யக்காரி உட்காந்துருக்கான். சூன்யக்காரியை பார்த்துட்டு, நீ ஏன் இப்படி பண்ணுற, இப்போ எவ்வளோது உண்மையாக, நம்ம உண்மை தான் இப்போதும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறான் முழன். முடிஞ்சால் ராஜாவை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ முழனை இந்த பக்கம் வந்து ராஜா வந்து கட்டி வச்சுருக்காரு அந்த போராளியோட தலைவன், இப்போ உங்களை கொன்றதோட இந்த ராஜ்யமே முடிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த கொலைக்காரன் சொல்லிகிட்ருக்கான். இந்த இங்கே நாட்டை காப்பாற்ற போராளிகள் எப்போதும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லிகிட்ருக்காரு. அப்போ முழன் தனியால் வந்துட்டுருக்கான். தனியால் வந்துட்டு இருக்கும்போது எல்லா வீரரும் சொல்கிறாங்க, முழன் படை வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த தலைவன் வந்து அந்த முழன் மேலே அம்பு விடுறாங்க. அப்போ அந்த அந்த ஃபீனிக்ஸ் போகிற அதாவது அந்த சூன்யக்காரி வந்து நடுவில் வந்து அந்த தன் உயிரை கொடுத்து அந்த முழனை காப்பாற்றிடுது. முழனை காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த திரும்ப அந்த முழன் வந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கு ராஜாவை காப்பாற்றுன்னு சொல்லி வந்துட்டுருக்கு. எல்லோரும் கூட சண்டை போட்டு எல்லாரையும் கொண்டு திரும்ப வந்துட்டுருக்காங்க. திரும்ப அந்த தலைவருக்கும் இந்த முழனுக்கும் சண்டை நடக்குது. அப்போ முழனை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. தோக்கடிச்சிருப்ப அவங்க வாழெல்லாம் கீழே விழுந்துடுது. அப்போ ராஜா சொல்கிறாரு, நீ ஒரு போராளி, நீ உண்மையாக நேர்மையாக போராடினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. முழனும் அதை கேட்டு சக்தி வந்து அந்த படைத்தலைவதையே அந்த போராளியோட தலைவனை தாக்கி கொண்டுடுறாங்க. அப்புறம் ராஜாவையும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வராரு முழன். ராஜாவை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோடனே இங்கே வந்து முழனுக்கு வந்து பாராட்டு கொடுக்குறாங்க. பாராட்டு கொடுக்குறாங்க, ஏன்னா ராஜா காப்பாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. உனக்கு படைத்தலைவதில் ஒரு பதவி வாங்கி தரோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் எங்கள் அப்பாட்ட சொல்லாமல் இங்கே வந்துட்டேன், அதனால என் ஊரே சுகத்தில் இருக்கும், நான் குடும்பத்தை போய் காப்பாற்றணும், அதுதான் எனக்கு வேலை அப்படின்றாங்க. சரி ஓகே இப்போ ஊருக்கு அப்படின்றாங்க ராஜா. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் முழனோட அப்பா சொல்கிறாரு, உனக்கு என்னை பார்த்தா பெருமையாக இருக்குது, எனக்கு உன்னை பார்த்தா பெருமையாக இருக்குது, நீ ராஜ்யத்தை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என் பொண்ணை பற்றி தெரியும், என் பொண்ணு நல்ல போராளி தான். அதுக்கு முழன் சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட போன சொல்லாமல் போனது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த படைத்தளபதியும் அவங்க ராஜ்யமும் வந்துடுது. ராஜா உங்களுக்காண்டி பரிசு கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்றாங்க. பார்த்தா அவங்க நெருப்பில் விழுந்த கத்தி மாதிரியே இவங்களுக்கு முழனுக்கு ஒரு கத்தியை வந்து ராஜா அனுப்பிச்சி விட்ருப்பார். அனுப்பிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமே வந்து படையில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ராஜா விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி விட்ருப்பாங்க. உடனே அந்த ஊர் மக்களே ஆச்சரியப்படுவாங்க, முழன் மாதிரி ஒரு பொண்ணை பொறுத்ததுக்கு நீங்கள் எல்லாம் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லியிருப்பார். இதுதான் இந்த முழன் படத்தோட கதை. ஒரு தனி பெண்ணு அந்த மொத்த ஆம்பளை பசங்களோட சேர்ந்து எப்படி ராஜ்யத்தை காப்பாற்றுறாங்க, இதுதான் முழன் படத்தோட கதை. நன்றி.